கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அருணாச்சலனேசனே அன்பே சிவமானநாதனே. ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டேரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-65. வணக்கம் அம்மா நற்பவி, ஸ்கைப் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி நற்பவி. சொல்லுங்கம்மா. அம்மா, நம்ம எல்லாருமே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓடு ஓடுன்னு ஓடுறோமா? எதை நோக்கி ஓடுறோம் அப்படின்னா, வெற்றி கனியை தட்டி பறிப்பதற்காக. ஆனா வெற்றி அப்படிங்கிற மூன்று எழுத்து சொல் வந்து பலருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில காணல் நீராதாமா இருக்கு. இப்போ நீங்க தான் எங்க எல்லாருடைய வாழ்க்கையும் வெற்றி வாழ்க்கையாக மாற்றி தரணும். குறிப்பாக மகாலட்சுமி எங்க கூடவே எங்க வீட்டுல வந்து அப்படியே நிரந்தரமா இருக்கணுமா? அதற்கு ஒரு வழிமுறை எங்களுக்காக கொடுங்க. நிச்சயமா நற்பவி, நம்ம வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட வெற்றி கதவுகள் திறக்கணும் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எந்திரிக்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்கிக்கணும். இதுக்கு வந்து சயின்டிபிக்கா ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து தீபம் ஏத்தனா நல்லது அப்படி அப்படின்னு சொல்றது ஆன்மீகத்துல நம்ம சொல்ற ஒரு விஷயம். அதை தாண்டி சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும் போது, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எல்லாருமே எழுந்திருக்க மாட்டாங்க நிச்சயமா. அப்ப அந்த நேரத்துல இந்த மனிதர்களோட என்ன அலைகள் இல்லாத நேரத்துல நம்ம வந்து அதிகாலையில எழுந்திருக்கிற இந்த வழக்கத்தை, பிரம்ம முகூர்த்தத்துல 4-6 எழுந்திருக்கிறது சால சிறந்த விஷயம். அதை விட இன்னும் சூப்பர்னு பாத்தீங்கன்னா, 3-4 இந்த டைம் தான் பிரம்ம முகூர்த்தம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த டைம்ல நம்ம எழுந்து குளிச்சு நம்ம வீட்டுக்குள்ளயோ அல்ல வீட்டை விட்டு வெளியில மொட்டை மாடியிலயோ இல்ல வீட்டுக்கு வெளிப்புறங்கள்லயோ நம்ம வந்து ஒரு சுவாச பயிற்சியை நம்ம எடுத்துக்கும் போதும், ஒரு 8 நடைப்பயிற்சி, இது போல ஏதோ ஒரு எக்ஸசைஸ், ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ணும் பொழுது, இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து இந்த தட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு நிலைக்கும், ஆரோக்கியத்திற்கும் மட்டுமல்ல நம்மளோட ஆரா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அந்த நேரத்துல நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் சிறப்பா இருக்கும். பல நல்ல விஷயங்கள் நம்ம மைண்ட்ல வந்து உதயமாகும். இது வந்து பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம வந்து நமக்கு வந்து சிறப்பா கிடைக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல தாழ்மையா சொல்லிக்கிறேன். இதை தாண்டி மகாலட்சுமி உங்க கூட நிரந்தரமா இருக்கணும்னா, வீட்டுல வந்து தண்ணி செலவு பண்றத ரொம்ப குறைச்சிக்கணும். இது போலவே வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, கிச்சன்ல வந்து கிழிந்த துணிகளை வந்து இந்த அடுப்பெல்லாம் துடைக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதை ஃபர்ஸ்ட் அதை வந்து அந்த மாதிரி செய்யறத தவிர்க்கணும். அதற்குண்டான கிளாத்ஸ் நிறைய இருக்கு. அது இல்லைன்னா நீங்களே கூட வாங்கி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஏற்கனவே நம்ம பயன்படுத்தின ஆடைகள்லாம் கிழிஞ்சு போனதெல்லாம் இந்த இடத்துல பயன்படுத்துறதும் வந்து நம்ம மகாலட்சுமியை நம்ம கிட்ட இருந்து விளக்குறதுக்கு உண்டான விஷயமா இருக்கும். அதனால இதையும் மாத்திக்கிறது நல்ல விஷயம். அதே மாதிரி சிங்க்ல இரவு நேரங்கள்ல பாத்திரம் போடக்கூடாதுன்னு நிறைய முறை சொல்லியிருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி நற்பவி. அது போலவே வீடு மாப் பண்ணும் போது கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு வீட்டை மாப் பண்ணீங்கனாலும் அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்ன அலைகள் சிறந்ததா இருக்கும். அப்ப எண்ணங்கள் அந்த எந்த இடத்துல சிறப்பா இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி நிரந்தரமா குடியிருப்பாங்க. நன்றி நற்பவி. வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா. எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாப் பண்ணி பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து விளக்கு போட்டா நல்லதுன்னு சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில வெற்றி விளக்க ஏத்தி வச்சிருக்கீங்கம்மா. ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? பாண்டிச்சேரியில இருந்து வனஜா பேசுறேன் மேடம். வனஜாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. அடிக்கடி இந்த மாதிரி வருது அவருக்கு.
வீட்டோட வடமேற்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதிங்கம்மா. வாஸ்துப்படி வீட்டுல வந்து வடமேற்குல என்ன இருக்கு, என்ன தவறுகள் இருக்குன்னு செக் பண்ணி அதை சரி பண்ணிக்கங்க. இதுக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நல்ல தீர்வா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆரோக்கிய நிலையில இந்த போல இருக்கும்போது இயற்கை மருத்துவத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அலோபதி கூடவே, அலோபதி நிறுத்தக்கூடாது, அலோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு கூடவே இந்த இயற்கை மருத்துவத்தை, இயற்கை மருத்துவர் யாராவது கிட்ட நீங்க வந்து ஆலோசனை வாங்கி அதை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உணவுகள்ல அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது. இப்ப ஹார்ட் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னா உங்களோட சுவாசத்தை ஃபர்ஸ்ட் சரி பண்ணும். ஏன்னா ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொன்னோட தொடர்புடையதா இருக்கும். அப்ப வந்து லங்ஸ் சரி பண்ணீங்கனாவே ஹார்ட் சரியாயிரும். அப்ப அதற்குண்டான பயிற்சிகள் உணவுகளுக்கு சொல்லுவாங்க அவங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களாலும் நல்ல தீர்வு கிடைக்கும். வீட்டோட பகுதின்னு பாத்தீங்கன்னா வடமேற்கு பாதிக்கப்பட்டிருக்கும், அதை சரி பண்ணுங்க. அது போலவே நீங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கம்மா, நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், நம்பிக்கையோட இருங்க. இதுக்கு வந்து நீங்க வந்து 587HZ அப்படிங்கிற இந்த நம்பரை வந்து அவரோட கையில, இடது கையில எழுதி விடுங்க. நிச்சயமா எண்கள் நமது கண்கள். இப்ப நிறைய எண்களை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும். 587HZ அப்படிங்கிற இந்த நம்பரை வந்து இடது கையில பச்சை கலர்ல எழுதி விடுங்க. நிச்சயமா பிரபஞ்சத்தோட தொடர்புல அவருக்கு அந்த ஆரோக்கியம் மேம்படுறதுக்குண்டான வாய்ப்புகளை இயற்கை கொடுக்கும். நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளா மட்டும் கேளுங்க. வணக்கம் சார், நன்றி. இந்த நோய் தொற்று உலகம் போராக இருக்கிறத புலப்படுத்த ஆண்டாளாச்சியர் திருவடிகளுக்கு கோடிக்கணக்கான ரோஜா மலர்கள் பாகங்கள் பொறுப்பாளர்கள் காணிக்காக்கி பிரார்த்திக்கிறேன். இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஒவ்வொரு மனிதருக்குள்ளே வரும் பொழுது நிச்சயமா இந்த கொரோனா என்கிற இந்த நோய் வந்து மிக விரைவில் நிச்சயமா அது அது வரக்கூடிய நாட்கள் மிக விரைவில் வருங்க. நன்றி. வழிபாடு திருவண்ணாமலைக்கு இது லாக்டவுன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில போயிட்டு மலைய சுத்தி வாங்க. நிச்சயமா இதற்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அண்ணாமலையார் அருளால உங்க வாழ்க்கையில அனைத்து விஷயங்களும் சிறப்பாக நடக்க மனதார வாழ்த்துகிறேன். நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? நற்பவி. நற்பவி அம்மா, யார் பேசுறீங்க? தேன்மொழி பேசுறேங்கம்மா. தேன்மொழி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. அம்மா நற்பவி வணக்கம். நற்பவி வணக்கங்கம்மா, சொல்லுங்க. அம்மா நீங்க வா, ஈசான்ய மூலையில ஒரு ஒரு சின்ன இது சொல்லியிருந்தீங்க, செவர் எடுக்க சொல்லி நான் எடுத்தேன், எனக்கு பரவாயில்லை. அதனால நான் பொதுநல கேள்வி ஒண்ணு கேக்குறேங்கம்மா. வாஸ்து வந்து நான் பரவாயில்லை அப்படின்னு சொல்லாதீங்கம்மா, நல்லா மிக சிறப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, மிக சிறப்பா இருக்கிறேங்கம்மா. மகிழ்ச்சிங்கம்மா. அம்மா பொதுநலமா ஒரு கேள்வி கேக்குறேங்க. இப்ப வாஸ்து மட்டும்தான் பாக்கணுமா, அதுல மனையடி இருக்கணுங்களா? ஒண்ணு, மனையடி இருக்கிறது நல்ல விஷயம். ஆனா வந்து நாங்க பாக்குற வாஸ்துக்கு வந்து நாங்க மனையடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. மனையடி அப்படிங்கறது அந்த, அதாவது பண்டைய காலத்துல வந்து மன்னர்களோட காலடியதான் மனையடின்னு சொல்லியிருந்தாங்க. காலப்போக்குல அது வந்து நம்ம கைக, அதாவது அடிக்கணக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதை பாக்குறது தவறு கிடையாது. உங்களுக்கு விருப்பம், அது தனிப்பட்ட முறையில உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க பாக்கலாம். சரிங்கம்மா, நன்றி. நற்பவிங்கம்மா, அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? அம்மா தாமர் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேம்மா. சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. நற்பவி, நற்பவிமா ஆண்டாள் திருவடிகள் சரணம்மா. தாமர் வணக்கம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். சொல்லுங்க அம்மா, கிருஷ்ணமூர்த்தி பேசுறேம்மா. சொல்லுங்க அம்மா. அஞ்சு வருஷம் வீடு வாங்க இருந்தது, வாடகை ரொம்ப கஷ்டப்படுறேம்மா. அம்மா சொல்லுங்க. ஆமா, வீடு வாங்கணும்னு கஷ்டப்படுறோமா, வீடு வாங்க முடியல, பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், ரெண்டு தாமா கேள்வி.
ஃபர்ஸ்ட் வந்து வீடு வாங்கணும்னு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்க கனவு இல்லத்தை ஒரு பிரிண்ட் அவுட் எடுங்க. உங்க வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு கனவு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்து ஒரு அதாவது போர்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆழ்மான பயிற்சியாளர்கள் எல்லாம் சொல்ற விஷயம். இதுல வந்து நீங்க இந்த ஒரு வீட்டோட படத்தை உங்க கண்கள்ல அடிக்கடி படுற மாதிரி வீட்டுல ஒட்டி வைங்க, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வைங்க. அந்த வீட்டை வந்து ஒவ்வொரு நாளும் நினைச்சு பாருங்க. அந்த ஒரு உங்களோட கனவு இல்லத்துல நீங்க வாழும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பீங்களோ அந்த நினைவுகளை ஒவ்வொரு நாளும் கொண்டு வாங்க. நிச்சயமா இதெல்லாம் நடக்குமா சாத்தியப்படுமான்னு நினைக்காதீங்க. நிச்சயமா எல்லாம் கைகூடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற மனசுல ஒரு வைராகியத்தோட அந்த நினைவுகளை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா இதுக்கு ஒரு கால அளவுகளை நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது, ஆனா நிச்சயமா நடக்கும். அதற்குண்டான வாய்ப்புகளை இயற்கை கொடுக்கும். நன்றி. இதுக்கு வந்து நீங்க ஆண்டாள் வழிபாடு, பூமாதேவியின் அம்சமான ஆண்டாளை பிடிச்சிக்கங்க. நிச்சயமா சொந்த வீடு உங்க மனது போல நல்லபடியா வாஸ்துப்படி அமையும். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? நான் தேவி பேசுறேன், சென்னையில இருந்து. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. அம்மா நற்பவிம்மா, மகிழ்ச்சி சொல்லுங்கம்மா. நாங்க வீடு ஒண்ணு கெட்டி வந்தோம்மா, வாசுப்பிரதான் கெட்டணும். அதனால நிச்சயமா அந்த வீட்டுல வந்து வடமேற்கு தொடர்பான ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை பார்த்து சரி பண்ணி செக் பண்ணி சரி பண்ணிட்டு அந்த வீட்டுல நீங்க வாழ்றது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது என்னன்னு செக் பண்ணிக்கோங்கம்மா. இதுக்கு வந்து நரசிம்மர் வழிபாடு, ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில 7-8 குரு ஹோரையில வீட்லயே இப்போதைக்கு நெய்தீபம் பிரார்த்தனை பண்ணி, அதாவது நரசிம்மர் வழிபாடை நீங்க தொடர்ந்து பண்ணும் பொழுது 16 வாரங்கள் தொடர்ந்து பண்ணுங்க. நிச்சயமா நல்லது நடக்கும். நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க. இதுதான் சூட்சமம். நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ற தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது அதுக்கு நம்பிக்கை வைக்கிறது இல்ல, அதன் பிறகு இது நடந்துருச்சா நடந்துருச்சான்னு நம்ம யோசிக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்த விட்டுட்டு சரணாகரி தத்துவத்தோட ஒரு விஷயத்த நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமா 100% வெற்றி உங்களுக்கு உண்டுங்கம்மா. நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. அம்மா, நாங்கெல்லாம் எவ்வளவுதான் கோவில் கோவிலா போய் பரிகாரம் பிரார்த்தனை யாகம் ஹோமம் எல்லாம் பண்றோமா, எக்கச்சக்கமா எங்க சக்திக்கு மீறி செலவு பண்ணி இது மேல ஒரு நம்பிக்கை வச்சு செய்யறோம், ஆனா அதனுடைய பலன் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதேம்மா. நாங்க இதுக்கு செலவு பண்ண காசை பேங்க்ல போட்டு வச்சிருந்தா கூட எங்க வாழ்க்கையை ஓரளவுக்கு ஓட்டிருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு அப்புறமா தான் தோணுது. பரிகாரம் ஏமா பலன் தர மாட்டேங்குது. நம்ம வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொல்றது வந்து வாஸ்துக்கு பரிகாரம் கிடையாதுன்னு நான் ஒவ்வொரு முறையுமே சொல்லிட்டு இருக்கேங்கம்மா. அது போலவே சில கோவில் பரிகாரங்கள், ஆலய பரிகாரங்கள் நம்மளோட சித்தர்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணலாம், தவறு கிடையாது. அதை தாண்டி சில ஹோமங்கள்லாம் இருக்கு. வந்து முன்னாடியெல்லாம் நம்ம வந்து மன்னராட்சியிலலாம் ஒவ்வொரு அரசவையிலையும் செய்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அஸ்வமேதையாகும் இது போல எல்லாமே நம்மளோட முன்னோர்களால் வரையறுக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா வந்து அந்த விஷயங்கள்லாம் நம்மளால இப்ப பண்ண முடியலன்னா கூட பரிகாரங்கள் அப்படின்னு நீங்க எந்த நிலையில் செய்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த பரிகாரம் பலனளிக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அது மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட குருநாதர் டாக்டர் ஞானகுரு காந்தி அவங்க சொல்லுவாங்க. எப்பவுமே உங்களோட நம்பிக்கை வந்து ஜெயிக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த பரிகாரத்து மேலேயோ ஒரு விஷயம் நீங்க பண்ண போறீங்க, இன்னைக்கு ஒரு தீபம் போடுங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து ஒரு முழுமையான நம்பிக்கையோட நம்ம செய்யும் போதுதான் அதுக்கு வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதை நம்ம வந்து அடிக்கடி நம்ம சொல்ற விஷயம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் கோரையில ராஜ அலங்கார முருகன் படத்து முன்னாடி நெய்தீபம் ஏத்தி உங்களோட பிரார்த்தனைகள் அது எதுவா இருந்தாலும் சரி பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமா நிரந்தரமான ஒரு தீர்வு உங்க வாழ்க்கையில கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையோட செய்தீங்கன்னா நிச்சயமா நல்லது நடக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, உங்க ஒவ்வொருவரோட நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரத்தையும் அவங்களோட தனதாரைன்னு சொல்ற அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்தோட குறியீடுகளையும் வாழ்க்கையில பயன்படுத்தும்போது நிச்சயமா மாபெரும் வெற்றி. இதற்கு இன்னைக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா, பழனி மலையில போகர் வந்து அவரோட பரணி நட்சத்திரத்துல பிறந்த போகர் வந்து அவரோட சேமதாரையான விசாக நட்சத்திரத்துல பிறந்த முருகனோட சிலைய வாங்க வடிவமைக்கும் பொழுது முருகனும் மக்கள் வந்து அறிஞ்சிக்கிற ஒரு வாய்ப்பும், என் நாடு என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாட்சியை அந்த இடத்துல பண்ணி மக்களுக்கு அனைத்து செல்வங்களையும் கொடுக்கிற ஒரு அமைப்பையும்,
அதன் மூலமாக போகர் சித்தர் வந்து தலையாய சித்தரா நம்ம வழிபடக்கூடிய வாய்ப்பையும் இந்த இயற்கை கொடுத்தது. இதையெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து மறைமுகமா செய்த விஷயங்களை சூட்சமங்களை நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு இருக்கேன். அதனால ஒவ்வொருவருமே உங்களோட பிறந்த நட்சத்திரத்தையும் உங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரத்துங்களையும் பயன்படுத்தும் போது மாபெரும் வெற்றி, உங்களுக்கு எந்த திசை நடந்து கொண்டிருந்தாலுமே வெற்றி அடைய முடியும். இது நிரந்தரமான ஒரு உண்மையான விஷயம். இத ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா அனைத்து நலன்களும் கிடைக்க. ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. அம்மா, பழனியில போகர் சித்தர் வந்து முருகன் சிலையை பிரதிஷ்ட பண்ணிருக்காரு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயமா. ஆனா நீங்க நட்சத்திரங்கள் குறித்து ஆராய்ச்சி செய்யறதுனால அதற்கு உட்பொருளையும் நீங்க எங்களுக்காகவே விளக்கி சொன்னீங்கம்மா. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இதே மாதிரி பிரத்யேகமான விளக்கங்கள் நீங்க எங்களுக்காகவே சொல்லணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அற்புதமான வரம் போன்ற விளக்கம். அனைத்து விஷயங்களும் அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும். அதனால பல குடும்பங்கள் வந்து சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிற என்னோட பிரபஞ்சத்தின் பிரார்த்தனைகளோட நான் பண்ற இந்த விஷயம் எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பழனி முருகனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும்னு உன்னதமான நோக்கத்தோட செய்றீங்கம்மா, மிக்க நன்றி. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? திருப்பூர் மாவட்டம் ஒரு கிராமத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. ஹலோ, வணக்கம். சாமி படம் தென்மேற்கு முறையில, அப்புறம் பக்கத்து வீட்டுல வந்து கொஞ்சம் ரெண்டு அடி தள்ளி ரெண்டு சைடு தொட்டில பாத்ரூம் வச்சிருக்காங்க, அது வந்து தப்பு இல்லைங்க. சரிங்கம்மா, ஃபர்ஸ்ட் வந்து நீ இந்த நிகழ்ச்சிகள்லாம் இந்த வாஸ்து நிகழ்ச்சிகள்லாம் நீங்க எவ்வளவு வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க? நாங்க எப்ப குடிச்சு பாத்துக்கிறோம்? பாத்துட்டே இருக்கிறோம்ங்க. இந்த ரெண்டு மூணு வாரம் பாத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனா வந்து நம்ம வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் தப்பா இருக்கு, அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டை பத்தி யோசிக்கிறது ஃபர்ஸ்ட் தவறு. இப்போ வந்து உங்க வீட்டுல வந்து தென்மேற்குல வந்து பூஜை அறை இருக்குன்னு சொல்றீங்க, அதை வந்து ஃபர்ஸ்ட் மாத்துறது வழியை பாருங்க. அதாவது தென்கிழக்கு கிச்சன்ல கொண்டு வந்து வைங்க, அல்லது வடமேற்கு பகுதியில வச்சிருங்க. இது ஒரு நல்ல விஷயம். அது மேல உங்க வீட்டுக்கு காம்பவுண்ட் அப்படிங்கிறது இன்றியமையாத விஷயம். உங்களுக்கு காம்பவுண்ட் வீட்டுக்கு இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுல இருக்கிற விஷயங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நிச்சயமா. அதனால வந்து இதை ஃபர்ஸ்ட் வந்து மன இந்த நிகழ்ச்சிகள்லாம் பாக்குறது ஒரு விஷயம் கிடையாது, அதை வந்து வாழ்க்கையில பயன்படுத்தணும். அதனாலதான் இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க வந்து மிக சிறந்த வாழ்க்கை வாழ மனதார வாழ்த்துகிறேன். நன்றி. நற்பவி 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 நற்பவி, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். யார் பேசுறீங்க? உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், கிருஷ்ணாப்பா மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் சார். நற்பவி, கிழக்கு வாசப்படி இருக்கு மேடம். வண்டி வீட்டு எதுக்காப்புல தண்ணி டேங்க் இருக்கு மேடம். வீட்டுல வந்து எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துனே இருக்கு. இது வந்து இது மாற்று வழி இருக்குங்களா மேடம்? நிச்சயமா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் வந்து கேக்குறதுக்கு ரெண்டு காது, பேசுறதுக்கு ஒரு வாய் தான் இறைவன் கொடுத்திருக்காரு. அப்ப அந்த வாய் கொஞ்சம் பூட்டு போட்டோம்னா இந்த பிரச்சனைக்கு ஃபர்ஸ்ட் தீர்வு. அதன் பிறகு வாஸ்துப்படி தீர்வுன்னு பாத்தீங்கன்னா வடமேற்கு. வடமேற்க செக் பண்ணி சரி பண்ணுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி. நற்பவி, அழைப்பிற்கு நன்றி. நற்பவி, வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. வணக்கம், யார் பேசுறீங்க? என்னோட பேரு காயத்ரி, நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம். காயத்ரிமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் காயத்ரி, நற்பவி சொல்லுங்கம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா சொல்லுங்க. 5 வருஷம் ஆகுது அம்மா. எங்களுக்கு வந்து சொந்த வீடுன்ட்டு எதுவும் இல்ல. இப்ப வீட்டுக்காரங்க வெளிநாடு போனாங்க, ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி அடிபட்டு வந்திருக்காங்க. அதனால நான் வீடு வாங்குவோமா கட்டுவோமான்னு அது ஒரு கனவாவே இருக்கு எங்களுக்கு. கட்டுவோமா அப்படின்னு கனவு கண்டா நிச்சயமா கட்ட முடியாது. கட்டுவோம் அப்படின்னு சொல்லி கனவு கண்டு காட்சிப்படுத்துங்கள். நிச்சயமா உங்களுக்கு சொந்த வீடு அமையும். நீங்க வந்து மனசுல வந்து இது போல வந்து சந்தேகங்களை, அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், நம்பிக்கையோட எந்த விஷயத்தையும் நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு சொந்த வீடு அமையும். முன்னாடி நான் சொன்ன விஷயம் தான், இன்னைக்கு செவ்வாய் கோரையில இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் மதியம் 1-2 அல்லது இரவு 8-9 இந்த செவ்வாய் கோரையில ராஜ அலங்கார முருகன் படம் இருந்தா ஏத்துங்க, ஒரு படம் வச்சு தீபம் ஏத்துங்க. அல்லது இப்ப அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா ஒரு தீபம், நெய் தீபம் ஏற்றி
முருகனை பழனி முருகனை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. இது வந்து வீட்டுக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கு கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ள எந்த வீடுகள்ல யார் இருந்தாலுமே இந்த வழிபாட பண்ணுங்க. செவ்வாய் அப்படிங்கிறது ரத்தம் தொடர்பான விஷயம். அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க வந்து இந்த அதாவது செவ்வாய்னா ஒரு ஆக்ரோஷம், கோபம், ஒரு வீரம் பொருந்திய ஒரு கிரகம். அப்ப இந்த நேரத்துல தீபம் ஏற்றி இந்த கொரோனாவை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு கவர்மெண்ட் சொல்ற எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. ஆரோக்கியம் மேம்படும், சொந்த வீடு கிடைக்கும், திருமணம் நடக்கும், எல்லா விஷயங்களுக்கும் ஒரே தீர்வு இந்த செவ்வாய் ஹோரையில பழனி முருகன் ராஜ அலங்கார படத்து முன்னாடி தீபம் ஏற்றும் பொழுது கிடைக்கும். நம்ம நம்பிக்கையோட செய்யுங்க, உங்க நம்பிக்கை தான் இந்த இடத்துல ஜெயிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற பிராணசக்தியும் பிரபஞ்ச சக்தியும் ஒன்றிணையும் பொழுதுதான் சிறப்பான ஒரு மாற்றம், நிரந்தரமான வெற்றி கிடைக்கும். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வழிபாடுகளை பண்ண ஆரம்பிங்க, நிச்சயமா மிக சிறந்த ஒரு எதிர்காலம் எல்லாருக்குமே கிடைக்கும். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. அம்மா, ராஜ அலங்கார முருகர் படம் உங்ககிட்ட இல்லைன்னா கவலையே பட வேண்டாமா, மொபைல்ல டவுன்லோட் பண்ணி கூட நீங்க வழிபாடு செய்யலாம். அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், வாழ்க வளமுடன். நான் பெங்களூர்ல இருந்து ரகேஷ் பேசுறேன் மேடம். வாழ்க வளமுடன் ஐயா, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. அம்மா, this call is now being recorded. அம்மா வாழ்க வளமுடன். நற்பவி 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 வாழ்க வளமுடன் சொல்லுங்க. அம்மா, நாங்க பசங்களுக்கு கேவி ஸ்கூல்ல அட்மிஷன் ஒன் இயரா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அம்மா. இன்னும் அது சரிங்க. ஒரு விஷயம், இப்ப நீங்க இந்த கால் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமாமா, அது தவறு. நீங்க எங்களோட அனுமதி இல்லாம நீங்க இதை ரெக்கார்ட் பண்ண கூடாது. இந்த மாதிரி எண்ணங்களை ஃபர்ஸ்ட் நம்ம மாத்தணும். ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது அவங்களோட அனுமதி இல்லாம அவங்களோட வாய்ஸ நம்ம ரெக்கார்ட் பண்றது நமக்கு எதிர்மறை சக்திகள் நம்ம கிட்ட இருக்கு, எதிர்மறை எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்குது அப்படிங்கறது ஒரு புரிஞ்சுக்கூடிய விஷயம். இத ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணிட்டு பேசுங்க. Now ended. Okay. நான் சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. ஆ மேடம், அத கேவி ஸ்கூலுக்கு அட்மிஷன் பண்ணி இருக்கோம், 1 இயர் இன்னும் கிடைக்கல மேடம். சரி. அதாவது உங்க நீங்க குடியிருக்கிற வீட்டோட வடகிழக்கு பகுதி என்ன இருக்குன்னு செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கங்க வாஸ்துப்படி. இதுல வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல 3-4 இந்த டைம்ல வந்து நீங்க வந்து அதிகாலையில எழுந்திருச்சு பிரார்த்தனை பண்ணி பிரபஞ்சத்துல இந்த ஸ்கூல்ல உங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறது என்ன நோக்கத்துக்காக அந்த ஸ்கூல்ல இடம் வாங்கணும், என்ன நோக்கத்துக்காக அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்களை நினைச்சு பார்த்து பதிவு பண்ணுங்க. நிச்சயமா பிரபஞ்சத்தின் சக்தி ஆதரவோட இந்த விஷயம் உங்களுக்கு சிறப்பா நடக்கும். நிறைய உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் குவாலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத ஒவ்வொருத்தருக்குமே மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப மனசாட்சி படி உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறை விஷயங்களை நீங்க எல்லாம் கிளென்சிங் பண்ணுனீங்களாவே அது எந்த விஷயத்திலயும் நம்ம வந்து 100% வெற்றி அடைய முடியும். நன்றி நற்பவி. அம்மா, நாங்க எல்லாருமே தேடி நாடி ஓடுற பணம் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை நோக்கி எங்க கிட்ட பண மழையா கூட்டிட்டு இருந்தா எப்படி இருக்குமா? நினைக்கவே ரொம்ப ஜாலியா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷ நிலையை உங்களால எங்களுக்கு உருவாக்கி தர இயலுமா? நிச்சயமா, இந்த ஜாலியான மகிழ்ச்சியான நிலை வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் இருக்கு. ஆனா அந்த நம்பர் எப்போ வந்து வேலை செய்யும் அப்படின்னா தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம கவனத்தை கொண்டு வரும்போது மட்டும்தான். என்னோட குருநாதர் சொல்லுவாரு, அதாவது தானம் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா தானம் ஒரு தானத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பணம் அப்படிங்கறது ஒரு வட்டி மாதிரி. அப்ப நமக்கு அந்த வட்டி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய பணம் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாதான் நமக்கு நிறைய வட்டி கிடைக்கும். அப்ப நிறைய தானம் பண்ணாதான் நமக்கு வந்து நிறைய பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். இது வந்து சரியான தருணம். இந்த தருணத்துல வந்து நம்மளோட கர்மாவை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தானம், உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து உங்களால முடிஞ்ச தானங்களை கொடுக்கும்போது மனசு இருக்கணும். இதுல பொருள் எவ்வளவு கொடுக்குறீங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன மனநிலையில் நீங்க கொடுக்குறீங்கிறத இந்த இடத்துல முக்கியமான விஷயம். அது போல தானங்கள் கொடுத்துட்டு 414-8188 இன்னொரு முறை சொல்றேன், போன் பண்ணி இந்த நம்பரை பத்தி தயவு செஞ்சு கேட்காதீங்க, ஏன்னா நீங்க கவனமா எழுதிக்கிங்க. 414 கொஞ்சம் இடம் விட்டுருங்க, 414-8188 இந்த நம்பர் வந்து உங்கள் நேரத்தை பணமாக மாற்றக்கூடிய ஒரு நம்பர். எண்கள் நமது கண்கள், அதனால வந்து தானம் நிறைய கொடுங்க. இந்த நம்பரை வந்து எழுதுங்க, 54 முறை எழுதுங்க, நிச்சயமா உங்களோட பொருளாதாரத்துல மிக சிறந்த மாற்றம் கிடைக்கும். நன்றி நற்பவி.
மகிழ்வித்து மகிழ்ந்து உன்னதமான விளக்கம் பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. நாங்க எல்லாருமே எங்க வாழ்க்கையில சந்தோஷம் ஆரோக்கியம் வெற்றி எல்லாமே கிடைப்பதற்கான அத்தனை வழிமுறைகளையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி நற்பவி. நன்றிங்கம்மா. வாஸ்து தொடர்பான விஷயங்களுக்கு போன்ல வந்து கன்சல்டேஷன் நான் வந்து பண்றது கிடையாது. அதனால வந்து நேரடியா என்னோட கன்சல்டிங் வேணும், நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு வாஸ்து பாக்கணும் அப்படின்னா நீங்க முன்கூட்டியே முன்பதிவு பண்ணி வச்சுக்கிறது எனக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். உங்க இல்லத்துக்கு எந்த டேட்ல வரலாம், இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் பிறகு அப்படிங்கறத நான் முடிவு பண்றதுக்கு எனக்கு ஒரு வசதியான விஷயமா இருக்கு. அதனால முன்கூட்டியே முன்பதிவு பண்ணி வச்சுக்க. நன்றி நற்பவி. அது போலவே இந்த நட்சத்திர பற்றிய விஷயங்களுக்கும் டாரட் கார்டு ஆலோசனைகளுக்கும் உங்க வாழ்வியலுக்கு உண்டான எண்களை பயன்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்களுக்கும் நீங்க வந்து ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு எங்களோட நம்பர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு எங்கிட்ட பேசலாம். நன்றி நற்பவி. இதுக்கு நிச்சயமா ஒரு கட்டணம் உண்டு. நன்றி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் வெள்ளி அன்று உங்களை சந்திக்கிறேன். நன்றி நற்பவி நற்பவி நற்பவி. இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றி நற்பவி நற்பவி. உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி. புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மறக்காம மாஸ்க் போடுங்க.